ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மும்பை ஃப்ளாவிஸ் டைரியின் அன்பு வணக்கம். எல்லாரும் கிறிஸ்மஸ்னால ரொம்ப பிஸியா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாங்க, நானும் கொஞ்சம் பிஸி தான். பலகாரம் செய்ய, கேக் செய்ய அப்படின்ட்டு எல்லாருமே பிஸி. ஏற்கனவே நம்ம வீடியோவில் வந்துட்டு ப்ளம் கேக் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸி செய்முறையை நான் உங்களுக்கு காட்டியிருந்தேன். இன்னைக்கு வந்து ஸ்பாஞ்ச் கேக் ரொம்ப ஈஸியா டேஸ்டா, அவன் இல்லாமல் குக்கர் இல்லாமல் நம்ம சாதம் வைக்கிற பாத்திரத்தில் உங்களுக்கு ஸ்பாஞ்ச் கேக்கும் நான் காட்ட போகிறேன். வாங்க செய்முறையை பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ நம்ம ஸ்பாஞ்ச் கேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் வந்துட்டு ஒரு கப்பு 250 கிராம் மாவு எடுத்துருக்குறேன். நீங்கள் இந்த மாதிரி கப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 2 பிஞ்சு உப்பு எடுத்துருக்குறேன். நீங்கள் வந்து எந்த கிளாஸில் அளக்குறீங்களோ அதே கிளாஸில் மீதி இருக்கிற சர்க்கரையெல்லாம் நான் வந்து எந்த அளவு சொல்கிறேனோ அதே அளவில் நீங்கள் வந்து அளந்துக்கோங்க. இப்போ இந்த மாவு நல்லா நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். 1-2 தடவை ஜலிச்சிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்பாஞ்ச் கேக்குக்கு தேவையான 1/4 கப்பு வந்துட்டு சர்க்கரை எடுத்துருக்குறேன். நீங்கள் எடுக்கிற கிளாஸுக்கு 1/4 கிளாஸ் எடுத்துக்கோங்க. இதை நல்லா பவுடர் பண்ணிடலாம். நல்லா பவுடர் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து 250 கிராம் மாவுக்கு 2 முட்டை சேர்த்துருக்குறேன். 180 மில்லி எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். நான் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிருக்கிறேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸு. நீங்கள் ஏலக்காய் கூட போட்டுக்கலாம், வெனிலா எசன்ஸ் இல்லை அப்படின்னா. நல்லா இங்கே பாருங்கள், பதம் வர்ற அளவுக்கு நல்லா நான் அடித்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த மாவில் கலந்துடலாம். ரொம்ப அழுத்தம் கொடுக்க வேண்டாம், ரொம்ப நல்லா ஸ்மூத்தாக வந்துட்டு நாங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். இது வந்து நம்ம பிளெயினாக கூட பண்ணலாம், ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போடாமல். இப்போ நீ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு நம்ம பால் ஊற்றிக்கிடலாம். பால் ஊற்றி நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைகளில் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிளெயினாக தான் வச்சுருப்பாங்க. ஆனால் நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்போதும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறது தான் பிடிக்கும். அதனால இந்த டியூட்டி ஃப்ரூட்டி எல்லாம் நான் வந்துட்டு போட்டிருக்கிறேன். நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக ட்ரை ஃப்ரூட் சேர்த்துக்கலாம். நான் வந்து திராட்சை சேர்த்துருக்குறேன். அப்புறம் கொஞ்சமாக பாதாம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிருக்குறேன். டியூட்டி ஃப்ரூட்டி வந்துட்டு 1 டீஸ்பூன் போட்டிருக்குறேன். இதில் கொஞ்சமாக மாவு போட்டு நல்லா இப்படியே வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் மாவை தட்டிட்டு சேர்த்தாலும் சரி, அப்படியே சேர்த்தாலும் சரி, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இன்னும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், இவ்வளோ தாங்க முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கேக்கு பேட்டர் வந்து எவ்வளோ ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு இந்த பாத்திரத்தை சுட வச்சிடலாம். கீழே வந்து தோசைக்கல் வச்சுருக்கிறேன். அதுக்கு மேலே சாதம் வைக்கிற பாத்திரம் வச்சு ஒரு ரிங்கு வச்சு வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம கேக் பாத்திரம் ஒன்று ரெடி பண்ணிக்கிறேன். நான் உள்ளே ஏற்கனவே ஒரு ஒயிட் ஷீட்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கிறேன். சைடில் எல்லாம் எண்ணெய் தடவியாச்சு. இப்போ நம்ம இந்த மாவு ஊற்றிக்கலாம். நல்லா தட்டி விட்டுறலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூனால் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் எல்லா இடத்துலையுமே சேரும், இல்லைன்னா ஒரே இடத்துல இருந்துக்கிடும். இப்போ நல்லா இப்படி தட்டிட்டீங்கன்னா அந்த ஏரெல்லாம் வெளியில் வந்துடும். இப்போ நம்ம கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிள் தாங்க, கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கட்டும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் வந்துட்டு ஜூட்டி ஃப்ரூட்டி போட்டு கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறேன். இவ்வளோ தாங்க, ரொம்ப ஈஸியாக நம்ம கேக் ரெடிங்க. இப்போ ஏற்கனவே வந்துட்டு நல்ல சூடாக இருக்குது. நம்ம அவன் செட்டப் நல்ல சூடாக இருக்குது. இப்போ தூக்கி உள்ளே வச்சிடலாம். கை பார்த்து வச்சுக்கோங்க, இல்லைன்னா சுட்டுரும். இப்போ மூடி வச்சாச்சு. ஒரு சின்ன கல், ஏதாவது ஒரு கட்டை ஏதாவது எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஆயிடுச்சு, 1 மணி நேரம் கழிஞ்சிருச்சு. நம்ம கேக்குங்க பாருங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி நீங்கள் வந்து ஹையில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டு மீதி 15 மினிட்ஸ் வந்துட்டு நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். கேக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் நல்லா ஆறிடுச்சு. நான் 1/2 மணி நேரம் வச்சுருந்தேன், நல்லா ஆறிட்டு இப்போ நம்ம கேக்கு எடுத்துடலாம்.
இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் பேப்பரை மெதுவாக எடுத்துடலாம். ஆஹாஹா, நல்ல சாஃப்ட் ஸ்பாஞ்ச் கேக் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நம்ம ஸ்பாஞ்ச் கேக் நம்ம ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துட்டோம் பார்த்தீங்களா. ஸ்பாஞ்ச் கேக் எப்படி இருக்கு பாருங்க, இங்க பாருங்க, நல்ல பெரிய பெரிய பீஸா கட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கிறேன். இங்க பாருங்க எப்படி சாஃப்டா இருக்கு பாருங்க. நீங்களும் இதே மாதிரி நீங்க வந்துட்டு அளவுகள் போட்டு கேக் பண்ணுங்க, ரொம்ப சாஃப்டா இருக்கும், அடி தூளா இருக்கும். ஆஹா, வாயில போட்டோடனே கரைஞ்சி போற மாதிரி இருக்குது. நீங்கள் ஒரு வெரைட்டியா கேக் வந்து கண்டிப்பா செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். கண்டிப்பா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் அன்பு புன்னகையுடன் ரேச்சல் ஆம்ப்ரோஸ்.